புதுச்சேரியில் மம்தா பானர்ஜி உருவ பொம்மை எரிப்பு, 20 பேர் கைது. வில்லியனூரில் மாட்டு வண்டிகளோடு தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம், துணை ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு. இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டம், நகர்ப்புற வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தல். மீனவர்களுக்குரிய நலத்திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த வேண்டும், முதல்வர் ரங்கசாமிக்கு காரைக்கால் மீனவர்கள் மனு. இனி விரிவான செய்திகள். மம்தா பானர்ஜி உருவ பொம்மையை எரித்த இந்திய மாணவர் வாலிப சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்வி நிலைய ஜனநாயகத்தை நிலைநாட்டும் மாணவர் பேரவை தேர்தலை நடத்த கோரி கொல்கத்தாவில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலில் மாணவர் சுகிப்தா குப்தா மரணமடைந்தார். இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பெரியார் சிலை அருகே இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோஷமிட்ட போராட்டக்காரர்கள் அவரது உருவ பொம்மையை எரித்தார்கள். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ சங்க செயலாளர் ஆனந்த், துணைத் தலைவர் ரஞ்சித், வாலிபர் சங்க பிரபுராஜ் உள்ளிட்ட 20 பேரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதற்கு கட்டணம் நிர்ணயிக்க கோரி துணை ஆட்சியர் அலுவலகத்தை 200 மேற்பட்ட தொழிலாளர்கள் மாட்டு வண்டியோடு முற்றுகையிட்டார்கள். புதுச்சேரியில் மாட்டு வண்டியில் மணல் அள்ளி தொழில் செய்யும் தொழிலாளர்கள் 2000 மேற்பட்டோர் இருக்கிறார்கள். இவர்கள் குறைந்த விலையில் தமிழக பகுதிகளில் மணலை வாங்கி புதுச்சேரியில் சிறிய வீடுகள் கட்டுவதற்கு விற்பனை செய்து வருகிறார்கள். தமிழகத்திலிருந்து சட்டப்பூர்வமாக பணம் செலுத்தி மணல் எடுத்து புதுச்சேரிக்கு வரும்போது வருவாய்த்துறையினர் அபராதம் விதிப்பதை கண்டித்தும் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதற்கு குறைந்தபட்ச கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கடந்த 2 உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்கள். இந்நிலையில் தமிழகத்திலிருந்து மணல் ஏற்றி வந்த மாட்டு வண்டிகளுக்கு மீண்டும் அபராதம் விதிக்கப்பட்டதை கண்டித்து வில்லியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்தை மாட்டு வண்டிகளோடு முற்றுகையிட்டார்கள். அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. மாட்டு வண்டி தொழிலாளர் நலச்சங்க தலைவர் சேது செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 200 மேற்பட்டோர் பங்கேற்றார்கள். புதுச்சேரியில் நகர்ப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தினை உடனடியாக அமலாக்க கோரி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். நகர்ப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தினை உடனடியாக அமலாக்க வேண்டும், நலிவடைந்திருக்கும் சுதேசி பாரதி பஞ்சாலைகளை சீரமைத்து நவீனப்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும், புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும், ரயில்வே பாதைகளுக்கு மேல் மேம்பாலங்கள் அமைத்திட வேண்டும் ஆகியன குறித்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கோரிக்கையாக விடுத்தார்கள். இதனை வலியுறுத்தி புதுச்சேரி சுப்பையா சிலை அருகில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க நடைபெற்றுள்ள பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் இளைஞர்களுக்கு வேலையை உறுதி செய்ய நகர்ப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தினை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தார்கள். காரைக்கால் மீனவர்கள் முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் காரைக்கால் மீனவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இதுவரை முழுமையாக செயல்படுத்தாமல் இருக்கிறது. இதில் சம்பந்தமாக காரைக்கால் மீனவர் பஞ்சாயத்தார் 20 மேற்பட்டோர் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார்கள். சட்டசபையில் உள்ள அமைச்சரவை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் சந்திரகாசு, தியாகராஜன், மீன் வளத்துறை அதிகாரிகள் உடனிருந்தார்கள். தொடர்ந்து செய்தியாளர்கள் பேட்டியளித்த திருமுருகன் எம்எல்ஏ, காரைக்கால் மீனவர்களுக்கான டீசல் மானியம், தடைக்கால் நிவாரணம், கூட்டுறவு பணம், மீன்பிடி தொழிலின் போது உயிரிழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு ஆகியவற்றை உடனே வழங்க முதல்வரிடம் வலியுறுத்தியதாகவும் இதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் உறுதியளித்திருப்பதாகவும் திருமுருகன் தெரிவித்தார். இந்திய வரலாற்றை மத்திய அமைச்சர் நாராயணசுவாமிக்கு மாணவர்கள் கற்பிக்க வேண்டும் என்று உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தமிழ் தமிழர் திருவிழா நடைபெற்றது. திருவள்ளுவர் மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் பங்கேற்றார்.
இதில் பல்கலைக்கழக மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விருந்தினர் விடுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பழநெடுமாறன், அண்மையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி, தனி ஈழம் என்ற கோரிக்கை இந்தியாவில் எழுப்பப்பட்டால் காஷ்மீரை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்றும், அங்கு மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்று பாகிஸ்தான் குரல் எழுப்பினால் இந்தியாவின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பழநெடுமாறன், சார்க் நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்ட கிழக்கு வங்க மக்கள் பிரிந்து செல்ல விரும்பிய போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டை விடுதலை பெறச் செய்ய உதவினார். நாராயணசாமி போன்றவர்களுக்கு இந்தியாவின் வரலாற்றை மாணவர்கள் கற்றுத்தர வேண்டும் என்று கூறினார். சார்க் நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்ட கிழக்கு வங்க மக்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்று விரும்பிய போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இந்திய இராணுவத்தையே அனுப்பி அந்த நாட்டை விடுதலை செய்ய உதவினார். நாராயணசாமி போன்றவர்களுக்கு இந்தியாவின் வரலாறையாவது நம்முடைய மாணவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பூதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மின்துறையின் கணக்கீட்டாளர்கள் தொடர் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். புதுச்சேரி மின்துறையில் 55 மையங்களில் 45 கணக்கீட்டாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். பொதுமக்களிடமிருந்து மின் கட்டணத்தை வசூலிக்க கணக்கீட்டாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்றும், நிரப்பப்படாமல் உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 2005 ஆண்டிலிருந்து வழங்க வேண்டிய மதிப்பூதியத்தை உடனே வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்டவையே மின்துறை கணக்கீட்டாளர்களின் கோரிக்கைகள். இதனை வலியுறுத்தி இன்று முதல் தொடர் உள்ளிருப்பு வேலைநிறுத்தத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உப்பளத்தில் உள்ள தலைமை மின்துறை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் கணக்கீட்டாளர்களின் வேலைநிறுத்தத்தால் பொதுமக்களிடமிருந்து நாள்தோறும் வசூலிக்கப்படும் 75 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் சூழல் உள்ளதால் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். கணக்கீட்டாளர்களின் வேலைநிறுத்தத்தால் பொதுமக்கள் மின் கட்டணத்தை செலுத்த முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.